ஹலோ லைக்கர்ஸ், இந்நாளின் வரலாற்றில் 24/3/2021 கடந்த நிகழ்வுகள் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற நிகழ்வு 1988 March 24 கர்நாடக இசைப்பாடகர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மறைந்தார். அடுத்து இந்நாளில் பிறந்தவர்கள் வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கிறவங்க முத்துசுவாமி தீட்சிகர். இசை மும்மூர்த்திகளில் ஒருவராக போற்றப்படும் முத்துசுவாமி தீட்சிகர் 1775 March 24 திருவாரூரில் பிறந்தார். சிறுவயதிலேயே வேதம், சாஸ்திரம், தர்க்கம், வியாகரம் அதாவது இலக்கணம், காவியம் ஆகிய அனைத்தையும் கற்று தேர்ந்தார். திருவாரூர் கோவிலில் உள்ள அனைத்து கடவுள்கள் மீதும் பாடல் இயற்றியுள்ளார். இவர் முருகனையே தன் குருவாக நினைத்தார். இவரது பாடல்களில் குருகு என்ற வார்த்தை இல்லாமல் இருக்காது. தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதத்தில் கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். பஞ்சபூதங்கள், தெய்வங்கள், நவகிரகங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், மொழிகள், மாயை குறித்து பாடல்கள் இயற்றியுள்ளார். நவாவர்ண கீர்த்தனைகள், பஞ்சலிங்க ஸ்தல கிருத்திகள், கமலாம்பா நவாவர்ணம், அபாயபா நவாவர்ணம் உள்ளிட்ட பல கீர்த்தனை தொகுப்புகளை இயற்றியுள்ளார். இவர் 72 மகர்த்தா ராகங்களில் கீர்த்தனை இயற்றியுள்ளார். வறட்சி நிலவிய கிராமத்தில் அமிர்தவஷினி ராகத்தில் கீர்த்தனை பாடி மழையை வரவழைத்தார் என்று கூறப்படுகிறது. இதனால் அமிர்தவஷினி ராகத்தின் பிதாமகர் என்று போற்றப்பட்டார். அரிதான அதிக பயன்படுத்தப்படாத ராகங்களில் கூட கீர்த்தனைகள் பாடிய முத்துசுவாமி தீட்சிதர் தனது 60வது வயதில் அதாவது 1835 மறைந்தார். அடுத்து இந்நாள் பிறந்தவர்கள் வரிசையில் நாம் பார்க்க இருக்கிறவங்க டிஎம் சவுந்தரராஜன். தமிழ் திரைப்பட பிரபல பின்னணி பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் 1923 March 24 தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்தார். 2003 பத்மஸ்ரீ விருதை பெற்ற சவுந்தரராஜன் 40 தமிழ் திரைப்படங்களில் பாடினார். இவர் திரைப்பட பாடல்கள் மட்டுமின்றி பல பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். இவர் தனது 91வது வயதில் அதாவது 2013 மறைந்தார். வாழ்வில் வரலாற்றை வளம் பெற செய்வோம். வாருங்கள்.